நன்றி. தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரண்ட் உடன் நிற்போம். ஒற்றுமை பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் சம்சு மரக்காயர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆற்றல் மிகு மிகு வல்லவனாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் உதய தினமான இன்று தூத்துக்குடி மாவட்டம் காயல் மாநகரில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஏ அப்துல் காதர் அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில துணைத் தலைவர் ஹாலித் முகமது அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில பொருளாளர் இப்ராஹிம் போதுசா அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயலாளர் சவுல் ஹமீத் அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு உறுப்பினர் இப்ராஹிம் உஸ்மானி அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நெல்லை மாவட்ட தலைவர் திப்பு சுல்தான் அவர்களையும் ஜமாத் உலமா சபையின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஹாமித் பக்ரி மன்மதி அவர்களையும் காயல் முஸ்லீம் ஐக்கிய பேரவை துணைத் தலைவர் நவாஸ் அகமது அவர்களையும் காயல் முஸ்லீம் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலிங் தமிழ் மாநில தலைவர் சம்சூர் இக்பால் தாவூத் அவர்களையும் நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில துணைத் தலைவர் ஐசா நிசார் அவர்களையும் சிறப்புரையாற்ற அமைந்திருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஏ எஸ் இஸ்மாயில் சாஹிப் அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களையும் எஸ்டிபிஏ கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களையும் மற்றும் நன்றி உரையாற்ற அமைந்திருக்கும் காயல் பகுதி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தலைவர் அஸ்ரப் அப்துல்லா அவர்களையும் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அழைப்பை ஏற்று வருகை தந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி. அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்றி தருமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சகோதரர் அப்துல் காதர் அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி வீர மரணத்தை அடைந்த லட்சிய லட்சிய சகோதரர்களின் மீதும் இன்னும் தேசத்திலே நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களின் மீதும் குறிப்பாக இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத் இயக்கம் கட்சியினுடைய தலைவர்களையும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்றவனாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரண்டுடன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்திய தேசம் முழுவதும் பிப்ரவரி 17ஆம் தேதியான இன்று பல்வேறு விதமான கொடியேற்று நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் அணிவகுப்பு பேரணி பொதுக்கூட்டங்கள் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஏன் இந்த தினத்திலே இப்படியானதொரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்று இந்த தேசம் இன்று ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஃபாசிஸ்டுகளால் இன்று அச்சுறுத்தப்படுகின்றது. இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஃபாசிஸ்டுகள்
இந்த தேசத்திலே ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த தேசம் நாசமாகிவிடும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கம்பீரமாக உரைத்தது இன்று அந்த நிலையின் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பிஜேபி அரசு இன்று தேசத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று தேசம் இன்று துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒற்றுமைகள் சீர்குலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்று தேசத்தினுடைய மக்கள் இன்று நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை அனைத்தையும் இந்த தேசத்திலே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று தேசம் முழுவதும் இப்படியான ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள் இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்துக்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாசிச சித்தாந்தவாதிகளுக்கு நாங்கள் எதிரிகள் என்பதை இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாசிஸ்டுகள் எப்படியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினாலும் நாங்கள் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கான ஒரு படைதான் இந்த தேசத்திலே நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய சமூகத்திடத்திலே சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அப்படியான ஒரு பணியை தான் இன்று தேசத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை மூன்று வகையாக பிரிக்கலாம் அதிலே பல்வேறு விஷயங்கள் அடங்கும் அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இஸ்லாமிய அழைப்பு பணிகள் செய்தார்கள் இன்று நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்கு வருபவர்களை சக்திப்படுத்தினார்கள் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக முன்னேற்ற பாதையை நோக்கி சென்றார்கள் அதே போன்று கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை எதிர்த்து நின்றார்கள் அதற்கான ஒரு படைகளை தயாரித்தார்கள் அதனுடைய விவரமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று போர்க்களங்களை நாம் கையில் எடுத்து பார்க்கலாம் இந்த போர்க்களங்கள் அனைத்தும் நடத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களை கொல்வதற்காக வரும் பொழுது அவர்களை எதிர்த்து நின்று போராடினார்கள் அதுதான் இன்று உஹத் களமாக அகல் யுத்தமாக பத்ர் களமாக இன்று இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படியான ஒரு பணியை இந்த தேசத்திலே செய்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய அழைப்பு பணியும் செய்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இஸ்லாத்திலே வருபவர்களை சக்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றது மூன்றாவதாக முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையையும் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிலே இணைந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேசத்திலே மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாப்புலர் ஃப்ரெண்டோடு நிற்க வேண்டும் ஒன்றிணைவோம் சக்தி பெறுவோம் என்று கூறியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நன்றி அடுத்ததாக துவக்க உரை ஆற்றுமாறு பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில துணைத் தலைவர் உதய தினமான பிப்ரவரி 17 ஒற்றுமை அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி எழுச்சியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்ஹம்துலில்லா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அப்துல் காதர் அவர்களே மேடையிலே பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர்களே சமூக ஆர்வலர்களே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு
சிறப்பு சேர்க்கும் வகையில் நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தும் விதத்தில் அணிவகுப்பை நடத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற அணிவகுப்பு வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சின்னஞ்சிறார்களே, நம் அனைவர் மீதும் ஏகிரவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவட்டமாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த துவக்க உரை ஆர்வம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 2007 பிப்ரவரி 17ஆம் தேதி பாப்புலர் ஃப்ரண்ட் உதயமாகிய ஒரு தினம். கடந்த 30 வருடங்களாக பாப்புலர் ஃப்ரண்ட் இந்திய தேசத்திலே செயல்பட்டு வருகின்றது. 2007க்கு முன்பாக பல்வேறு மாநில அமைப்புகளாக செயல்பட்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் 2007 பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற கூட்டு இயக்கமாக நாங்கள் அறிவிப்பு செய்தோம். அதைத்தான் இன்று உதய தினமாக தேசம் முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் கொண்டாடி வருகின்றது. இந்த தேசத்திலே பாசிசம் சூழ்ந்து மக்களை வேட்டையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இதை நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேசம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், பாசிசம் ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற லட்சியத்தோடு துவங்கப்பட்ட மாபெரும் மக்கள் பேரியக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அந்த அடிப்படையிலே கடந்த 30 வருடங்களாக இந்த தேசத்திலே தன்னலம் இல்லாமல் மறுமையை இலக்காக கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு சமூக பணி, தேசப்பணி என்ற அனைத்து பணிகளையும் மிகச் சிறப்பான முறையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆற்றி வருகின்றது. யாரெல்லாம் இந்த அடிப்படையில் சேவை ஆற்றுகின்றார்களோ, வேலை செய்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் சங் பரிவார பாசிசம் கொடுக்கக்கூடிய பட்டம் என்னவென்று நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். தீவிரவாதிகள், தேச துரோகிகள், தேச விரோதிகள். அந்த அடிப்படையிலே பாசிஸ்டுகள் நம்மை தீவிரவாதிகள், தேச துரோகிகள் என்று சொல்கின்றார்கள் என்றால் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைய தேசம் சங்க பரிவார பாசிஸ்டுகளுடைய கையில் சிக்கி எப்படி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் பார்த்து வருகின்றோம். குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா என்ன நடக்குமோ அதே போன்றுதான் இன்று இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பிஜேபி என்று சொல்லக்கூடிய குரங்குகளுடைய கையில் பூமாலை என்றது போல் என் தேசம் இன்று சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். விலைவாசி ஏற்றம் ஒருபுறம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது, பெட்ரோல் விலை ஒருபுறம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது, கேஸ் விலை ஏறிக்கொண்டே இருக்கின்றது. தேசத்தை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை மிகச் சிறப்பான முறையில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா எதுக்கு பெட்ரோல் போடுற, நீ பெட்ரோலே போடாதன்னு சொல்லக்கூடிய பதிலை பார்க்கின்றோம். வெங்காய விலை ஏறி போச்சுமா, வெங்காய விலையை கொஞ்சம் குறைக்க கூடாதான்னு சொன்னா வெங்காயம் எதுக்கு நீ சாப்பிடுற, வெங்காயமே சாப்பிடாம வாழன்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய தேசம் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய இந்த தேசம் மார்தட்டி சொல்லலாம், இந்தியா என்ற ஒரு தேசத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கியது இந்த முஸ்லிம் சமூகம் என்பதை நாம் மார்தட்டி சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் உருவாக்கிய தேசம் இன்று நம் கண்முன்னே சிதைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நாம் இங்கே மக்கள் மன்றத்தில் கேள்வியை முன்வைக்கின்றோம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே இன்று எதிர்த்து பேசுபவர்கள் எல்லாம் முடக்கப்படுகின்றார்கள். அதற்காகவே சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. யுஏபிஏ என்ற கொடூர சட்டங்களை எல்லாம் வாய்கின்றது. கொலை செய்யப்படுகின்றார்கள் அல்லது விலைக்கு வாங்கப்படுகின்றார்கள் அல்லது சிறை கொட்டடிகளுக்குள் அவர்கள் காலம் முடியும் வரை அடைக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த திசை திரும்பினாலும் பாசிசத்தை எதிர்த்து பேசக்கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையை, சங்க பரிவாரங்களை எதிர்க்கக்கூடிய அடிப்படையிலான சூழ்நிலை இல்லாத ஒரு தேசமாக நம் தேசம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் அடக்குமுறைக்கு அஞ்சாதீர்கள். ஒரு காலம் அடக்குமுறையினால் மக்களை அடிமைப்படுத்த முடியாது. அடக்குமுறைக்கு அஞ்சாதீர்கள், வாருங்கள், தேசம் காக்க கை கோருங்கள் என்ற முழக்கத்தோடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒற்றுமை அணிவகுப்பு தான் இது என்பதை இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். துவண்டு போன சமூகத்திற்கு நம்பிக்கை அளித்து, துவண்டு போன விரக்தியில் இருக்கக்கூடிய சமூகத்தை கைப்பிடித்து தூக்கிவிட்டு இதோ நாங்கள் இருக்கின்றோம், வாருங்கள், தேசத்தை மீட்டெடுப்போம் என்ற அறைகூவல் தான் இந்த
அணிவகுப்பு என்ற செய்தியை தர்ணத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். நம்பிக்கை இழந்த சமூகத்திற்கு நம்பிக்கையின் ஒளி நட்சத்திரமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒளி நட்சத்திரமாகவும் இருக்கும். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு எரி நட்சத்திரமாக மாறி அவர்களை சுட்டு பொசுக்கும் என்ற செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒன்றிணைவோம், கரம் கோர்ப்போம், களமாடுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய பாதையில் புதிய இந்தியா படைப்போம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார பாசிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற அறைகூவல் தான் இந்த அணிவகுப்பு என்ற செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். என்னுடைய எங்களுடைய செயல் வீரன் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் இருக்கின்றது அல்லவா, அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு பாதை எட்டுக்களும் சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு விடுக்கக்கூடிய அறை கூவல் என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். இங்கே பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் முழங்கினார்கள், நமக்கெல்லாம் உற்சாகம் வந்தது. ஆனால் இந்த பேண்டு வாத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி டவுசர் பாய்ஸ்களுக்கு என்ன வரும் தெரியுமா? உற்சாகம் வரும். இது பேண்டு வாத்தியம் அல்ல, இது பேண்டு வாத்தியம் அல்ல, அவர்களுடைய கூடாரங்களின் செவிப்பறைகளை கிழிக்கக்கூடிய இடி முழக்கம் என்பதை ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகளுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இறைவன் படைத்திருக்கின்றான் அல்லவா, எல்லாவற்றையும் இரண்டு இரண்டாக படைத்திருக்கின்றான். எதிர்மறை என்று இருந்தால் நேர்மறை ஒன்று இருக்கத்தான் செய்யும், அசத்தியம் ஒன்று இருந்தால் சத்தியம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும், தீமை என்று ஒன்று இருந்தால் நன்மை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும், பொய் ஒன்றிருந்தால் உண்மை என்று ஒரு இருக்கத்தான் செய்யும். எல்லாமே இருக்கின்றது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான யுத்தம் கியாமத்து நாள் வரை நடந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சரணாகுணேஸ்வரம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா. நபிமார்களை விதிவிலக்கில்லை இந்த யுத்தத்திற்கு. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடைபெறக்கூடிய யுத்தத்தில் இரண்டு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, அசத்தியம் வலிமையாகத்தான் இருக்கும். எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருக்கும் பொழுதுதான் அசத்தியம் கோலோச்சக்கூடிய காலத்தில் தான் சத்தியம் அதை எதிர்த்து நிற்கும். இது ஒரு நியதி, அல்லாஹ்வுடைய நியதி. இன்னொரு நியதி என்ன தெரியுமா? அதை எதிர்க்கக்கூடிய அசத்தியத்தை எதிர்க்கக்கூடிய சத்தியம் வலிமை இல்லாததாக தெரியும். இவர்கள் என்ன செய்துவிடப் போகின்றார்கள்? இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அத்தனை ஏகாதிபத்திய சக்திகளும் நினைத்தார்கள். இதுதான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான அந்த போராட்டத்தில், போர்க்களத்தில் இரண்டு நியதிகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வலிமை இல்லாதவர்களாக தெரிந்தார்கள், நம்ருதை வீழ்ச்சினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பஞ்ச பராதியாக வலிமை இல்லாதவராகத்தான் தெரிந்தார், திரோனை வீழ்ச்சினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமை இல்லாதவர்களாகத்தான் குரேஷி குஃபார்கள் எண்ணினார்கள். இறுதியில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இஸ்லாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தது. குரேஷி குஃபார்கள் வீழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான யுத்தம் எல்லா காலங்களிலும் நடக்கும். இப்பொழுது இந்தியாவிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசத்தியம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாசிசம் வலிமையாக இருக்கின்றது. ஆட்சியில் இருக்கின்றார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள், காவல்துறை அவரிடம் இருக்கின்றது, ராணுவம் இருக்கின்றது, அத்தனை விஷயங்களும் இருக்கின்றது. கையசைத்தால் அவர்கள் ஏவலாட்கள் கோடிக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அசத்தியம் வலுவாக இருக்கின்றது. அசத்தியத்தை எதிர்க்கக்கூடிய சத்தியம் என்பது இந்திய தேசத்தில் இருந்தே ஆக வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த அடிப்படையில் சங்க பரிவார பாசிசத்தை, அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அதில் கோலோச்சக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாசிஸ்டுகளை நேர்கோட்டில் சத்தியத்தில் நின்று எதிர்க்கக்கூடிய துணிவு மிக்க ஆன்மீக மிக பெரும் மக்கள் பேர் இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் என்று இங்குள்ள மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இது அல்லாஹ்வுடைய நியதி. அதைத்தான் அல்லாஹ் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றான். இன்று எங்களிடம் அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு பொருளாதாரம் கூட எங்களிடம் இல்லை. பாசிஸ்டுகள் பார்க்கின்றார்கள், ஆணவமாக பார்க்கின்றார்கள், என்ன செய்துவிட போகின்றார்கள்? மூளையில் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள், அணிவகுப்பு நடத்துவார்கள். இதைத்தான் இவர்களால் செய்ய முடியும் என்று ஆணவத்தோடு அமித்ஷாவும் மோடி வகைராக்களும் இன்று பாப்புலர் ஃப்ரண்டை பார்க்கக்கூடியதை எங்களால் உணர முடிகின்றது. அதனால் தான் ஏவல் படைகளை அனுப்பிவிட்டு எங்களை முடக்குவதற்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், எங்களிடம் உங்களிடம் இருப்பதை போன்று ஆட்சியோ காட்சியோ மாட்சியோ பொருளாதாரமோ இல்லை. ஆனால் அசத்தியத்தை வீழ்த்தியே தீர்வோம் என்று உறுதி கொண்ட நெஞ்சங்கள் எங்களிடம் இருக்கின்றது, இதயங்கள் எங்களிடம் இருக்கின்றது.
அடக்குமுறைகளை துணிவோடு தைரியத்தோடு எதிர்த்து நிற்கக்கூடிய வீரம் எங்களிடம் இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டிக் கொள்கின்றோம். வெற்றி அல்லது வீரம் மரணம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்னலமில்லா தொண்டர்கள் எங்களிடம் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள். இதுதான் அசக்தியை வீழ்த்துவதற்கான வழி. இதையெல்லாம் மேல இவற்றுக்கெல்லாம் மேல நபிமார்களுக்கு உதவி செய்தானே அதே அல்லாஹு தஆலா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நபிமார்கள் எப்படி அசத்தியத்தை வீழ்த்தினார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த சமூகத்தினுடைய துணையை கொண்டு ஜனநாயக சக்திகளுடைய துணையை கொண்டு சங்கப்பரிவார பாசிசம் என்று சொல்லக்கூடிய அசத்தியத்தை வீழ்த்தக்கூடிய காலம் இன்ஷா அல்லாஹ் வெகு தொலைவில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். நீங்கள் காத்திருங்கள். ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களே நீங்கள் காத்திருங்கள், நாங்களும் காத்திருக்கின்றோம். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பலவீனமாக பார்க்கப்பட்டவர்களை கொன்றுத்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை அசத்திய சாம்ராஜ்யங்களை இஸ்லாம் தகர்த்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய ஆர்எஸ்எஸ்ஸின் ஓட்டைகள், அது கோட்டை அல்ல, உன்னுடைய ஓட்டைகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியை சுட்டிக்காட்டிக் கொண்டு உங்களுக்கு இந்தியாவில் முடிவுரை எழுதாமல் எங்களுக்கு முடிவு என்பது இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு அன்பாளர்களே, இது உங்களுடைய இயக்கம், மக்களுடைய இயக்கம், சமூகத்தினுடைய இயக்கம். சமூகத்தை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய இடியாக மிகப்பெரிய அணையாக நின்று கொண்டு சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்பதை விளங்கிக் கொண்டு கரம் சேர்ப்போம், ஒன்றிணைவோம், தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரண்டில் இணைவோம் என்று அறைகூவல் விடுத்துவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க ஆளின்களின் பேரியக்கமான ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலினுடைய தமிழ் மாநில தலைவர் சம்சூல் இக்பால் தாவூதி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒற்றுமை அணிவகுப்பு மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பாப்புலர் ஃப்ரண்டின் தலைவர் அப்துல் காதர் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில பொதுச் செயலாளர் முஹைதீன் அப்துல் காதர் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் மாபெரும் அணிவகுப்பை நிகழ்த்தி இருக்கின்ற அணிவகுப்பினுடைய மாவீரர்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு மிக முக்கியமானதொரு காலகட்டத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் மிக வீரியத்தோடு சமூகத்தை சக்திப்படுத்தக்கூடிய பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு பாகமாக வருடந்தோறும் யூனிட்டி மார்ச் என்கிற பெயரில் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை தேசம் முழுக்க பாப்புலர் ஃப்ரண்டுடைய தினத்திலே இந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் மூன்று தரப்பாருக்கான மிக முக்கியமான செய்தியை மட்டும் இந்த இடத்திலே சமர்ப்பித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முதலாவது செய்தி அணிவகுப்பு வீரர்களுக்கானது. அணிவகுப்பு வீரர்களே, உங்களை கேடர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த அணிவகுப்பினுடைய கேடர்ஸ் என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் கேடர்ஸ் அல்ல, மேக்கர்ஸ். நீங்கள் உருவாக்கக்கூடியவர்கள். எதை உருவாக்குகிறீர்கள்? இந்த சமூகத்திடம் எதுவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமூகத்திடம் சமகால சூழலிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது,
அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வகையிலே நீங்கள் மேக்கர்ஸாக இருக்கிறீர்கள். இந்த சமூகம் தைரியம் இழந்து போயிருக்கிறது. இழந்த தைரியத்தை இந்த சமூகத்திடம் மீட்டெடுத்து நீங்கள் தைரியத்தோடு வாழுங்கள் என்பதை ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த சமூகம் உற்சாகம் இழந்து கிடக்கிறது. உற்சாகம் இழந்து கிடக்கக்கூடிய அந்த சமூகத்தை தட்டி எழுப்பி நீங்கள் உற்சாகத்தோடு முன்னேறி வாருங்கள் என்கிற செய்தியை இந்த அணிவகுப்பின் மூலம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் மாபெரும் உருவாக்கம் செய்யக்கூடிய இடத்திலே அணிவகுப்பு வீரர்களே நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய யதார்த்தம் அதுதான். இன்றைக்கு சமூகத்தை உருவாக்கி கொண்டு வருவதற்கான சூழல் இல்லாமல் இந்த சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. யாரேனும் நம்மை கைபிடித்து மேலே உயர்த்தி விட மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு இந்த சமூகம் இயங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட், பாப்புலர் ஃப்ரண்டுடைய அணிவகுப்பு வீரர்கள் அந்த அற்புதமான பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சல்மான் ஃபாரிசியை போன்றவர்கள். ஹந்தக்குடை யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை விரோதிகளும் ஒன்று திரண்டு முஸ்லிம் சமூகத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி ஓர் அணியில் சேர்ந்த ஒரு நிகழ்வு தான் ஹந்தக்குடைய நிகழ்வு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்த அந்த தருணத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிறார்கள். அதுவரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் அதுபோன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வின் தூதரே, நாம் சுற்றிலும் அகலியை தோண்டுவோம், எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குவோம், எதிரிகளுடைய கால்கள் நடுங்கக்கூடிய விதத்திலான ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் என்கிற மாபெரும் ஆலோசனையை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்ததனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த ஹந்தக்குடை யுத்தம் சந்தித்தது. முஸ்லிம்களுக்கு அது சாதகமாக அமைந்தது. அன்பானவர்களே, சல்மான் ஃபாரிசி எப்படிப்பட்ட நம்பிக்கையை எந்த முகாந்திரமும் இல்லை, எல்லோரும் அணிதிரண்டு இருக்கிறார்கள் என்கிற சூழலில் ஏற்படுத்தினார்களோ, அதுபோல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த அணிவகுப்பை நடத்திய உங்களை போன்ற வீரர்களும் இந்த சமூகம் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற சூழலில் RSS வந்துவிட்டது, பாரதிய ஜனதா வந்துவிட்டது, பாரதிய ஜனதா இரண்டாவது முறையாக ஆட்சிக்கட்டிலே வந்துவிட்டது என்கிற நம்பிக்கை இழந்து போயிருக்கிற சூழலில் இல்லை இல்லை, நமக்கு பாதைகள் இருக்கிறது, ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் பாதைகள் இருக்கிறது. குர்ஆன் நம்பிக்கையூட்டுகிறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இதிலே இருக்கிற ஒரு வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. சுபுல் என்கிற வார்த்தை, சபீல் என்றால் பாதை என்று பொருள், சுபுல் என்றால் பாதைகள் என்று பொருள். அல்லாஹ்வின் பாதையிலே இறை ஆதரவோடு நாம் அடியெடுத்து வைத்தால் ஒன்றல்ல இரண்டல்ல பல பாதைகளை திரண்டு கொடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்தில் நீங்கள் எல்லாம் மேக்கர்ஸாக இருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவது செய்தி இந்த சமூகத்தை பார்த்து சொல்லப்பட வேண்டிய செய்தி. இங்கே நிறைய ஆண்களும் பெண்களும் சகோதரிகளும் கூடியிருக்கிறார்கள். ஒருபோதும் நாம் பார்வையாளர்களாக இருந்துவிடக் கூடாது. ஹந்தக்குடை யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து கொண்டு மட்டும் சஹாபாக்கள் இருக்கவில்லை, அதிலே பங்காளர்களாக மாறினார்கள். பசியோடும் பட்டினியோடும் கற்களை கட்டிக்கொண்டு அவர்கள் களத்திலே இறங்கி அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டதனுடைய விளைவுதான். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுபச்செய்திக்கு அத்தனை பேரும் சொந்தக்காரர்களாக மாறினார்கள். ரோமும் பாரசீகமும் இஸ்லாத்தின் கீழே வந்தது என்பதை அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே ஒருபோதும் நாம் பார்வையாளர்களாக இருந்துவிடக் கூடாது, பங்காளர்களாக மாற வேண்டும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே நாம் மனதிலே நிறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவது செய்தி RSS சங்கப்பரிவார கும்பல்களுக்கானது. RSS சங்கப்பரிவார சக்திகளே, உங்களுடைய அஸ்தமனம் என்பது வீறு நடை போட்டு வந்த இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு நம்பிக்கையூட்டிக் கொண்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பேர் இயக்கத்தின் மூலமாகத்தான் RSS செங்பரிவார சக்திகளுடைய அஸ்தமனம் இருக்கிறது என்பதை செங்பரிவாரத்தினுடைய கூடாரங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட
பாப்புலர் ஃபிரண்ட் என்பது இறை வசனங்களையும் இறை தூதரின் வழிகாட்டுதலையும் நெஞ்சிலே ஏந்தி பயணிக்கிறது. அல்லாஹ்வின் வார்த்தைகள் நெஞ்சிலே இருக்கிறது, அல்லாஹ்வின் வசனங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, பாப்புலர் ஃபிரண்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இறை வசனங்களை நெஞ்சிலே ஏந்தி கொண்டுதான் பாப்புலர் ஃபிரண்டுக்கு பின்னால் மக்கள் அணிந்து கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு இறை வசனத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வலகத் சபகத் கலிமத்துனா லிஇபாதினல் முர்சலீன், வலகத் சபகத் கலிமத்துனா, நம்முடைய வார்த்தைகள் முந்தி விட்டது, லிஇபாதினல் முர்சலீன், நாம் அனுப்பிய தூதர்களிடம் நம்முடைய வார்த்தைகள் முந்தி விட்டது. என்ன வார்த்தை அது? இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன், யார் இறை தூதர்களை பின்பற்றி அல்லாஹ்வின் பாதையில் நிற்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய உதவிக்கு சொந்தக்காரர்கள். இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன் வஇன்ன ஜுந்தனா லஹுமுல் ஹாலிபூன், அப்படிப்பட்ட படைகள் தான் நிச்சயமாக வெற்றி கொள்ளும் என்கிற இறை வாக்கை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக பாப்புலர் ஃபிரண்ட் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு தாயிஃபதும் மின் உம்மத்தி காயிமத்தும் பி அமரில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கூட்டம் உலகம் உள்ளளவும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வை முன்னறித்தவர்கள் செய்யப்படுவார்கள். எதுவரை என்றால், ஹத்தா ஏத்தி அம்ருல்லாஹி வஹும் லாஹிரூன் அலல் நாஸ், எல்லா மனிதர்களை விடவும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்கிற நிலை வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேர் அமைப்பாக பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாப்புலர் ஃபிரண்ட்டுக்கு பின்னால் நாம் எல்லோரும் அணிதிரள வேண்டும். ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் என்கிற ஆளுங்களுக்கான பேர் அமைப்பு பாப்புலர் ஃபிரண்ட்டிற்கு எப்போதும் துணை நிற்கும். பாப்புலர் ஃபிரண்ட் முன்னெடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு இவற்றை இந்த தேச மக்கள் முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய நிலையை பாப்புலர் ஃபிரண்ட்டுடன் இணைந்து ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் நடைமுறைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்கிற வார்த்தையை சொல்லி இந்த அற்புதமான தருணத்திலே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொன்னவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நன்றி. அடுத்தபடியாக தேசிய பெண்கள் அமைப்பான நேஷனல் உமன்ஸ் ஃபிரண்டினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரி ஆயிஷா நிஷாரா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். ஹலோ, சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، அச்சல் மிக்கவனும் வெற்றியின் நிரந்தர சொந்த காரணமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது என்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் நிற்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவர்கள், ஜமாத்தாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் அணிவகுத்த வீரர்கள் அனைவரையும் வரவேற்றவராக என் வாழ்த்துரையை துவக்கம் செய்கின்றேன். பிப்ரவரி 17, இது எந்த நாள்? பிப்ரவரி 17 இது எந்த நாள்? இது பாப்புலர் ஃப்ரெண்டுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, மற்றொரு நாளும் இருக்கின்றது, அதுதான் ஃபாசிசம் வீழ்ந்த நாள். ஆம், நாம் பின்னாடி ஒரு காலத்தில் கேள்விப்படுவோம், அது நாம் இல்லாட்டாலும் நம் சந்ததிகள் கண்டிப்பாக அவர்கள் கேள்விப்படுவார்கள். பிப்ரவரி 17 ஃபாசிசம் வீழ்ந்து விட்டது என்ற அந்த சுபச்செய்தியை நம் சந்ததிகள் கேள்விப்படுவார்கள். ஆம், என்று இந்த மண்ணில் பாப்புலர் ஃப்ரெண்ட் பிறந்ததோ அன்றே ஃபாசிசம் வீழ்ந்து விட்டது. இந்த மண்ணில் பாப்புலர் ஃப்ரெண்ட் வெல்ல வெல்ல ஃபாசிசம் மெல்ல மெல்ல வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் ஈர குலையில் நடுக்கம் ஏற்பட்ட ஃபாசிசம் பாப்புலர் ஃப்ரெண்டை தடை செய்வதற்காக வேண்டி பல சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி?
சிரோனுடைய சர்வதிகாரத்தை சிரோனுடைய தலைகளத்தை தலைதிரிக்க செய்ய அழித்தொழிக்க இஸ்ரவேல சமூகத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகின்றது என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் பிறக்கும் ஆண் குழந்தை எல்லாம் மரண பீதியில் தன் சர்வதிகார சாம்ராஜ்யத்திற்கு முடிவு ஏற்பட்டு விடுமோ என்ற மரண பீதியில் ஈரக்குலையில் நடக்கம் ஏற்பட்டு எப்படி ஃபிரௌன் குழந்தைகளை எல்லாம் அழித்து ஒழித்தானோ அது போன்று பாசிசத்திற்கும் சொல்லப்பட்டு விட்டது. பாசிசத்திற்கு சாவு மணி அடிப்பதற்காக வேண்டி பிறந்ததுதான் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த செய்தி சொல்லப்பட்டதினால் மரண பீதியில் எங்கு நம் சர்வதிகாரமும் நம்மளுடைய ஆணவமும் நம்மளுடைய அகங்காரமும் நம்மளுடைய அராஜக போக்கும் இந்த பாப்புலர் ஃப்ரெண்டால் முடிவுக்கு வந்து விடுமோ, நமக்கு இவர்கள் சாவு மணி அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் தான் பாப்புலர் ஃப்ரெண்டிற்கு பலவித சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ஐஏ ஏவியும் அமலாக்கத்துறையின் மூலமாகவும் இது போன்று நிறைய சதிகள் செய்து கொண்டிருந்தாலும் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஆழமரத்தை தாண்டி ஆழமாக உறுதியாக நிற்கக்கூடிய வேரூன்றிய ஒரு இயக்கம். இது இந்த மண்ணில் பாசிசத்தை வெல்லாமல் ஒருபோதும் இது மடிய போறது இல்லை. இன்னைக்கு மத்தியில் ஆளும் பாஜகவுடைய ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தின் குடிமக்கள் அடிப்படை உரிமைக்கு கூட போராடக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தேசத்தின் முதுகெலும்பான விவசாயத்தை முற்றிலும் அழித்தொழிக்கக்கூடிய சட்ட மசோதாவை எதிர்த்து அறவழியில் கடும் குளிரில் தேசத்தின் எல்லையில் விவசாயிகள் போராடி வருகின்றார்கள். 90 நாட்களுக்கு மேலாக அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க தயார் இல்லாமல் அறவழியில் போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை அராஜக போக்கை கொண்ட இந்த அரசு ஒடுக்க நினைக்கின்றது. நானும் இந்த தேசத்தின் குடிமகன் தான் என்று இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அன்றாடம் நிரூபிப்பதற்கு பல போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேவலம் இவர்களுடைய ஆட்சியில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சிஏஏ என்ஆர்சி உடைய விஷயத்தில் உலக அரங்கிற்கு முன்பு எப்படி இந்த தேசம் மிகப்பெரிய தலைக்குழுவிற்கு ஆளாக்கப்பட்டதோ இந்த பாசிச அரசால், அது போன்று இந்த விவசாயத்திற்கு எதிரான சட்ட மசோதாவின் மூலமாக மீண்டும் உலக அரங்கிற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை அசிங்கத்தை தலை குனிவை இந்த தேசத்திற்கு இவர்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். மக்களை தவிர விற்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதை போன்று அரசு உடைமைகள் அத்தனையும் இவர்கள் தனியார் உடைமைகளாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது.
இஷா தொழுகை நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நடக்கும். இஷா தொழுகை நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நடைபெறும். மக்களை தவிர விற்பதற்கு எதுவும் இல்லை என்பது போல அரசு உடைமைகள் எல்லாம் இன்று தனியார் மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனா இவர்களுடைய ஆட்சியில் பெண் பாதுகாப்பு என்பது மிக மோசமான நிலையில், அன்றாட பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது, பெண்ணுக்கு எதிரான வன்புணர்வுகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை மிக சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதிலும் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண் பாதுகாப்பு என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலை என்று உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு தேசம் பொருளாதாரத்தில் முதலிடம் வகிக்கலாம், கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருள் உற்பத்தியில் முதலிடம் அவர்களுக்கு கிடைக்கலாம். ஆனா நம்மளுடைய இந்தியாவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டின் பட்டியலில் இவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கின்றது. இப்படி இவர்களுடைய இந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியில் இந்த தேச மக்களுக்கான, இந்த தேச வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களும் இல்லை. தேசத்தையும் தேச மக்களையும் விற்கக்கூடிய சட்டங்களை தான் இவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய குற்றங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களும் நீதிக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களும் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுவதும், தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவதும், யுஏபிஏ போன்ற கருப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவதும் என்பது சாதாரணமான அன்றாட சம்பவங்களாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு பெண் ஆர்வலர், சுற்றுப்புற சூழல் ஆர்வலரான திசாரவி என்று ஒரு பெண்ணை கைது செய்திருக்கின்றார். அந்த பெண் என்ன செய்தாங்க, மாலேகாவில் பிரக்யா சிங் வந்து குண்டு வச்ச மாதிரி எங்கேயோ போய் குண்டு வச்சுட்டு வந்துட்டாங்களா, இல்ல அர்ணா போல பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய ரகசியத்தை கடத்திட்டாங்களா, இந்த தேசத்தின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை தவிர வேற என்ன தவறு செய்தார்கள்? இப்படி இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்டால் அவன் தேச விரோதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பாசிசத்தின் சர்வதிகார ஆட்சியில் இருந்து தலித் சிறுபான்மை மக்களை, அதிலும் முக்கியமாக பெண் சமூகத்தை, இந்த தேசத்தை, இந்த தேச மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்பட்ட அணிதான் இந்த அணியினர்கள். இங்கே அணிவகுத்து நிற்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் சாதாரண அணியினர்கள் அல்ல. பொதுவாகவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுவதற்கு முன்பு சில அத்தியாயங்களின் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சிலவற்றின் மீது சத்தியம் செய்து அந்த முக்கியமான விஷயத்தை அல்லாஹு குறிப்பிடுவான். அதை போன்று ஒரு அத்தியாயத்தின் துவக்கமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், அணிவகுத்து நிற்கும் இந்த அணியினர்கள் மீது சத்தியமாக என்று இறைவன் அணியினர்கள் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் இது சாதாரண அணியினர்கள் அல்ல. இறைவனால் சத்தியம் செய்யப்பட்ட ஒரு அணியினர்கள் என்றால் இவர்கள் மகத்துவமிக்கவர்கள், இவர்கள் உயர்வானவர்கள், இவர்கள் வலிமை கூறியவர்கள். இவர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று இறைவன் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் என்றால் இன்னல்லாஹ் யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன்,
كأنهم بنيان مرصوصة. إيتال واركبت ورديانا كتيرتي بونجي ورانين